ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் இட். இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிக் கார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சமீபத்தில் நடந்த ஆட்டோ எக்ஸ்போ 2020 நிறைய எலக்ட்ரிக் கார்ஸை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அந்த கார்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கார் பார்த்திங்கன்னா டாடா நெக்ஸான். இந்த டாடா நெக்ஸான் வந்து 13 lakhs ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கார் 300+ kilometers ஒரு சார்ஜில் ரன் ஆகும். இந்த டாடா நெக்ஸான் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்துட்டுருக்க டீசல் அண்ட் பெட்ரோல் கார் மாதிரியே இருக்குது. அண்ட் இதோடைய ஃபேஸ்லிஃப்ட் வெர்ஷனை தான் ஈவிலையும் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாடா ஆல்ட்ரோஸ். ஸோ டாடாவுடைய நியூ லான்ச்சான இந்த டாடா ஆல்ட்ரோஸ் பெட்ரோல் அண்ட் டீசல் வெர்ஷனில் முதல்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கார் எலக்ட்ரானிக் வெர்ஷன்லேயும் லான்ச் ஆக போகுது. சேம் லைக் டாடா நெக்ஸான், இந்த காரும் 300+ kilometers ஒரு சிங்கிள் சார்ஜில் ரன் ஆகும்னு சொல்கிறாங்க. டாடா அல்ட்ரோஸ் எலக்ட்ரானிக் கார் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வெர்ஷனில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரீமியம் வெர்ஷனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 14 lakhs. அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கார் மஹேந்திரா KUV. இந்த மஹேந்திரா KUVன்றது ஆல்ரெடி பெட்ரோல் அண்ட் டீசல் வெர்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்க கார். இதனுடைய எலக்ட்ரிக் வெர்ஷனாக EKUVன்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த காரோடைய ப்ரைஸ் 8 lakhs to 10 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காரோடைய ரன்னிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 120 kilometers. அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்க இந்த கார் ரெனால்ட் KZE, அதாவது குயிட்ரோடைய எலக்ட்ரிக் வெர்ஷன். சமீபத்தில் குயிட்ரோடைய ஃபேஸ் லிஃப்டை ரெனால்ட் லான்ச் பண்ணாங்க. அந்த ஃபேஸ் லிஃப்டோடைய எலக்ட்ரிக் வெர்ஷன் தான் குயிட் KZE. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா 10 lakhs ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சிங்கிள் சார்ஜ் ரன்னிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 250 kilometers. அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாருதியுடைய ஃபியூச்சரோ கான்செப்ட் எலக்ட்ரிக் கார். இந்த கான்செப்ட் எலக்ட்ரிக் காரை ஆட்டோ எக்ஸ்போ 2020 மாருதி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை மிஷன் கிரீன் மில்லியன் அப்படின்றும் ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய அடுத்த கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாரிஸ் காராஜ், அதாவது MG அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார் கம்பெனியுடைய எலக்ட்ரிக் கார். இந்த கம்பெனியிலேருந்து EZS அப்படின்னு சொல்லி ஒரு எலக்ட்ரிக் காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த காரோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 lakhs. அண்ட் இந்த காரோடைய சிங்கிள் சார்ஜ் ரன்னிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 350 kilometers. நம்ம பார்த்துட்ருக்க இந்த அடுத்த கார் மெர்சிடஸ் EQ. வேர்ல்டுலேயே நிறைய சொகுசு கார்களை தயாரிக்கிற இந்த கம்பெனி ஒரு எலக்ட்ரிக் காரை இந்தியன் ஆட்டோ எக்ஸ்போ 2020 டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அந்த காரோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 crore. அண்ட் அந்த காரோடைய சிங்கிள் சார்ஜ் ரன்னிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 470 kilometers. அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்க இந்த கார் கிரேட் வால் மோட்டார்ஸுடைய R1. இந்த கிரேட் வால் மோட்டார்ஸ்ன்றது சைனா பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. இவங்க இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்மால் சைஸ் ஹேட்ச் பேக் எலக்ட்ரிக் வெஹிக்கலை லான்ச் பண்ண போகிறாங்க. இவங்களுடைய R1 அப்படின்ற எலக்ட்ரிக் காரை இந்தியன் ஆட்டோ எக்ஸ்போ 2020 டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த காரோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 lakh. அண்ட் இந்த காரோடைய சிங்கிள் சார்ஜ் ரன்னிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 350 kilometers. நம்மளுடைய அடுத்த கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியா கம்பெனியுடைய சோல் அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் கார். இந்த கியா சோல் எலக்ட்ரிக் கார் பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸில் ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. இந்த காரை இந்தியன் ஆட்டோ எக்ஸ்போ 2020 கியா டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த காரோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 lakhs. அண்ட் இந்த காரோடைய சிங்கிள் சார்ஜ் ரன்னிங் 450 kilometers. நம்மளுடைய லாஸ்ட் கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைமா அப்படின்ற ஒரு சைனீஸ் கம்பெனியுடைய பேர்ட் அப்படின்ற ஒரு ஹேட்ச் பேக் கார். இதுவும் ஒரு எலக்ட்ரிக் கார். இந்த காரை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு ஹைமா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த காரோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 lakhs. அண்ட் இந்த காரோடைய ரன்னிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 200 kilometers. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.